இன்றைய தினம் நீங்கள் தவறவிட்ட விடயங்கள் நாடி டுடேயில் உங்களுக்காக. இலங்கை விமான சேவைகள் நிறுவனம் மற்றும் அதன் விமானிகள் சிறிது நேரம் மோதிக்கொண்ட சம்பவம் தொடர்பில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியவை உங்களுக்காக. விமானிகள் சங்கம் இலங்கை விமான சேவைகள் நிறுவனத்தின் இயக்கத்திற்கு 330 விமானிகள் தேவைப்படும் நிலையில் விமான நிர்வாகத்தின் சில தீர்மானங்களால் 2022 மற்றும் 2023 இடையில் 70 விமானிகள் ராஜினாமா செய்துள்ளதுடன் மேலும் பல ராஜினாமா அமுலாக்கங்கள் நிலுவையில் உள்ளதாக தெரிவித்துள்ளது. இலங்கை விமான சேவைகள் நிறுவனம் 2021 ஆண்டு முதல் ராஜினாமா செய்துள்ள 57 விமானிகளில் ஓய்வு பெற்றவர்களும் அடங்குவதாக தெரிவித்துள்ளது. COVID-19 தொற்றுக்கு முன்னர் 320 விமானிகளுடன் 27 விமானங்களை இயக்கிய UL விமான சேவைகள் தற்போது 15 விமானங்களுடன் 257 விமானிகளை உள்ளடக்கியவாறு இயங்குகிறது. இந்த ஆண்டின் ஜூலை நடுப்பகுதிக்குள் இலங்கை விமான சேவைகள் நிறுவனம் இந்த நிலைமைக்கு தீர்வு காணும் வகையில் புதிய விமான பயிற்சியாளர்களுக்கு பயிற்சி அளித்து வருவதுடன் உள்நாட்டிலும் சர்வதேச அளவிலும் விளம்பரம் செய்து விமானிகளை பணிக்கமர்த்தும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. இதுபோன்ற விடயங்களுக்காக நாடி டுடேயுடன் தொடர்ந்தும் இணைந்திருங்கள்.